பிரத்யேகமாக ஒரு சட்டக்குழு நான் அமைத்திருக்கிறேன். ஏன்னா அதை வெளிப்படையாக யார் பேர்னு சொல்லக்கூடாது. ஒரு குழு அமைத்து நான் உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் நான் சட்டமன்றத்திலே அறிவித்தேன். கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா 1990ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 780 கோடி அளவிற்கு இதில் நிறையா தவறு. இந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் மட்டும் 750 கோடிக்கு நடந்தது. அதுக்கு முன்னாடி நடந்தது பெண்டிங் இருக்கிறதெல்லாம் வந்து பூரா எடுத்திருக்கேன். எடுத்துட்டு தவறு செய்தவர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்லாம் அரசினால் அது வந்து அட்டாச் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த நடவடிக்கை என்பது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இப்போ நான் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட என்னுடைய குறிக்கோள் 1000 கோடி அளவிற்கு இதில் வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து 1000 கோடி ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியுது. தோராயமாக 750 கோடி தோராயம் இல்லை, புள்ளி விவர கணக்கோடு சொன்னேன். இப்போ சட்டக்குழு அமைக்கப்பட்டு இப்போ வந்து செக்ரட்டரி இப்போ வந்திருக்காங்க, புது செக்ரட்டரி வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும் ஹெல்த்தில் இருந்தவர் வந்திருக்காரு ராதாகிருஷ்ணன். இப்போ ராதாகிருஷ்ணனும் நம்ம வந்து சண்முக சுந்தரம் ரெஜிஸ்டாரை வச்சு இவர் ரெண்டு வக்கீல் வந்து அதுக்கு தலைமை மாதிரி நியமிக்கப்பட்டு எல்லா மதுரை எல்லா இடங்கள்லையும் கிளைகளுக்கு அது வக்கீல்கள் நியமிக்கப்பட்டு மூத்த வழக்கறிஞர்கள்லாம் எல்லா வழக்குகளையும் நீதிமன்றங்களில் ஆஜராக செய்து இந்த வழக்குகளெல்லாம் முடிவு கொண்டு வருவது. காரணம் கடந்த 10 ஆண்டு காலத்தில் அப்படியே தேங்கி கிடக்கு. ஒரு 50 வழக்குகள் கூட வரல, எது முடிவு கொள்ள. நான் தான் சட்டமன்றத்தில் சொன்னேன், ஒரு 50 வழக்கு கூட நீங்கள் முடிக்கலை. 10 வருஷமாக இருந்திருக்கிய 50 வழக்கை கூட நீங்கள் முடிக்கலை. 780 கோடிக்கு பாய்ச்சி கிடக்குது. இதை பூராமே நம்ம இப்போ கொண்டு வரணுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்னும் 2 மாதம் கழித்து உங்கள்கிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டு 3 மாதம் எனக்கு அவகாசம். அதுக்குள்ளே என்ன நான் செய்ய போகிறேங்கிறத நான் சொல்லிடுறேன். மிகப்பெரிய டீட்டெயில்டாக ஆமாம் இல்லைண்ணா. ஒரு எப்படி போனாலும் ஒரு இன்னும் 2 ஆண்டு காலத்தில் இதில் வந்து ஒரு 1000 கோடின்னு நான் நிர்ணயம் பண்ணி ஒரு 300 கோடி 200 கோடி வசூல் பண்ணிட்டாலும் பெரிய சாதனை தான். ஏன்னா 5 வருஷம் இருக்குது, 4 வருஷம் இருக்குது. 4 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு நடவடிக்கை எடுக்கணுமோ மேக்ஸிமம் எடுத்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கூட நீதிமன்றத்தில் தடை ஆணை கொடுத்துருக்காங்க மதுரை நீதிமன்றத்தில். என்னென்னா சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அவர் வந்து கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் 5 ஆண்டுக்கு, அதனால் வந்து அவங்க போடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன விதிமுறைகளில் இருக்குன்னா 84 விதிமுறையில் என்ன சொல்லுதுன்னா கூட்டுறவு சட்டத்தின் விதிமுறைகளில் சொல்லப்படுவது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி சொசைட்டி ஒன்லி தி செக்ரட்டரி. அதை பிரசிடென்ட்டுங்கிறது வந்து அவங்க தீர்மானம் போட அந்த சங்கத்தை வழி நடத்துறதுக்கு தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அது அன்றாட அலுவல்களில் ஏன்னா பணம் சம்மந்தப்பட்டது, நீங்கள் மக்களுடைய பணம் டெபாசிட் பண்ணுவாங்க, நகையை கொண்டாந்து அடவு வைப்பாங்க, அது வந்து தலைவரை கேட்டு தான் எடுக்கணும்னு சொன்னால் தலைவர் எடுத்துகிட்டு போயிட்டால் யார் நாளைக்கு பொறுப்பாகிறது? அவர் செக்ரட்டரிக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் தி ஆஃபீஸர் ஒன்லி த செக்ரட்டரி ஆஃப் தி சொசைட்டி, அவங்க தான் அது தலைமை பொறுப்பு. நான் ஏற்கனவே ஓபிஎஸ் ஒரு தடவை அறிக்கை விட்டார். இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் பெரிய அதிகாரத்தை பறிக்கிறது மாதிரி இருக்குது. முதலாவது அதாவது தலைவர்களுடைய கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அதிகாரத்தை ஏதோ நான் பறித்தது மாதிரி பறிக்கலை. விதிமுறைப்படி இந்த அரசு செயல்படுகிறது. 84 விதிமுறையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதை சொன்னோம் அவ்வளோதான். அப்போ 3 மாதத்தில் கைது நடவடிக்கை இல்லை, அப்போ அது வராது. இல்லை இல்லை இல்லை, அவங்க சொத்தெல்லாம் வந்து ஏலத்து கொண்டு வருவோம். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ண இப்போ அதை வந்து அதை பூராமே கொண்டு வந்து அரசினுடைய கஜினாவில் சேர்க்கறதுக்கு அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு பணத்தை திரும்ப பெறுவதற்கும் சட்டபூர்வமான நடவடிக்கை மற்ற நடவடிக்கை அது நீதிமன்றம் தீர்மானிக்கணும். நீ சொல்கிற மாதிரி கைது அது இதுங்கிறதெல்லாம் வந்து அது வந்து அந்த விதிமுறைப்படி நடக்கும். ஆனால் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புக்குரிய பணம் வந்து கஜினாவுக்கு அரசாங்க கஜினாவுக்கு வரணும். காரணம் இது மக்கள் பணம், மக்கள் பணம். 1000 கோடி வந்துருச்சுன்னா நீங்கள் நாடே செழிச்சு போயிருப்பேன் இன்றைக்கி.